வணக்கம். எடப்பாடியை வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் படுத்தியிருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து கொரோனா தொற்றுனால எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இன்றைக்கி எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகம் தற்போது வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லேசான கொரோனா தொற்று தான் ஓபிஎஸ்க்கு இருக்குது, அதனால் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, சிகிச்சை நார்மல் சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறாரு, சீக்கிரமாக வந்து அவர் குணமடைஞ்சு வெளியே வந்துடுவார், வீட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இது ஓபிஎஸ் தரப்புக்கு சற்று தெம்பாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து காவேரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காரு. இது லேசான கொரோனா தொற்று தான், அவருக்கு நுரையீரல் வரைக்குமே அந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறனால அவர் வந்து தொடர்ந்து சிகிச்சையில் இருந்துக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அட்மிட் பண்ண உடனே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் வந்து விரைவில் பூரண குணமடையணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் தான் வந்து அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு. என்ன போட்டிருக்காருன்னா, அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வந்து கொரோனா தொற்றுலேருந்து சீக்கிரம் விடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டு தான் எடப்பாடி தரப்ப பயங்கர டென்ஷன் படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெலாம் கிடையாது. கடந்த 11ஆம் தேதி வந்து பொதுக்குழு கூட்டி நாங்கள் வந்து இடைக்கால போச்சாளர்னு ஆகிட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவரை வந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கோபம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இதை வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, திமுகவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்குமே பயங்கர கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எம்பி ரவீந்திரநாத் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்து நேரடியாக பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு வந்து வெளியே வந்து நல்லாட்சி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு சின்ன விஷயமும் தவறாக பேசப்பட்டது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, கவர்னரோட விருந்து, அந்த விருந்தில் போய் தேநீர் விருந்தில் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினோட உட்காந்து தேநீர் அருந்தின அந்த விஷயமும் கூட வந்து அப்போ திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்குமே ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டில் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதுதான் வந்து எடப்பாடியை டென்ஷன் ஆகிருச்சு. சரி, எடப்பாடி இந்த விஷயந்தான் டென்ஷன் ஆகிருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லி எது அவர் யோசிச்சுட்ருக்க இந்த சமயத்தில் பாஜக தலைவர் வந்து அண்ணாமலையும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் வந்து விரைவில் வந்து குணம் பெற நலம் பெற இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் பதவி அவர் இன்ன வரைக்கும் இருக்கிறாரு. இருந்தாலுமே வந்து அவரை தூக்கிட்டோம், கட்சியை விட்டே தூக்கிட்டோம், அவர் அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்னே போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அதில் ஒரு டென்ஷன் ஆகிட்டார் எடப்பாடி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா, பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை நியமனம் பண்ண உடனே வந்து ஒரு ட்வீட் போட்டார். ட்வீட்டில் வந்து வாழ்த்தீரம், இடைக்கால பொதுச்செயலராக தேர்வு செஞ்சதுக்கு வாழ்த்தீரம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அது இல்லாமல் ஃபோன் பண்ணி கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினார், வாழ்த்து சொன்னார் அண்ணாமலை. இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றியெல்லாம் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ வந்து இப்படி வந்து ட்வீட் போட்டிருக்காரு, அவருக்கு வந்து அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் குணம் பெற அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ட்வீட்டு தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அதுவும் எடப்பாடி தரப்பில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா, திமுகவோட கூட்டு சேர்ந்து தான் அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து மறைமுகமாக திமுக வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, எடப்பாடி வந்து தன்னை இடைக்கால பொதுச்செயலாளராக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து மற்ற கட்சிக்காரங்க யாருமே அதை ஏற்றுக்கல. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினு வந்து அவரை ஒருங்கிணைப்பாளர் தான் கட்சியில் இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து அண்ணாமலையும் வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து ஓபிஎஸ்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாகவோ தெளிவாகவோ நேரடியாகவோ இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மைண்டில் ஏற்றி விட்டுருக்காங்க. இது வந்து அவரை கொதிப்படையை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதான் உறுதியாக தெரியுது. இது எடப்பாடி தரப்பை வந்து பயங்கர டென்ஷன் படுத்திருக்கு, திமுக வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் விரைவில் என்னென்ன வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.